ஹாய் காய்ஸ், இதுதான் உங்கள் சாம் லெஃப்டெக், நான் உங்கள் ஷாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், நம்ம எப்படி ஆன்லைனில் சொல்லாமல் மணி ஏன் பண்ணலாம், அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் மந்த்லி 12% வரைக்குமே கண்டிப்பாக மணி ஏன் பண்ண முடியும். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து வெப்சைட்டில் மணி ஏன் பண்ணுறதுக்கு டூ கேப்சா இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இதனோட வெப்சைட்டில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம். இந்த வெப்சைட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்கீலாக ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த பட்டன் கிளிக் பண்ண வேட்டிக்கு உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னோடய இமெயில் ஐடி போடுறேன். இமெயில் ஐடி போடுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பாஸ்வேர்டு எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு ஐடியா இல்லைனா கீழே சஜஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கிறது போல் நீங்கள் வந்து உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ப உங்கள் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் வந்து ஆல்ரெடி இந்த இமெயில் ஐடியில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி காமிக்குது. நான் வந்து லாகின் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போடுச்சு. கீழே வந்து அந்த கேப்சா டேட்டா, ஆக்சுவலி வந்து இந்த ஜாப் தான் நமக்கு மெயினாகவே இருக்குது, டேட்டா வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணுறது மட்டும்தான். ஓகே, நாங்கள் இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, நான் வந்து இப்போதைக்கு லாகின் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம சக்ஸஸாக வந்து இப்போ லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு தான் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த அமௌண்ட் கொடுக்குது. உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு வரலைன்னா டூ கேப்சர் அப்படின்னா எங்களோட ஐக்கான் இருக்கும், அந்த கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டேஷ்போர்ட் ஸ்டேட்டாக வந்துடும். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கணும் வந்து சைடில் கொடுத்துக்கிறாங்க. நான் வந்து இன்றைக்கி எப்போ எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து நான் இன்றைக்கி வந்து டேட்டா என்ட்ரி பண்ணல, அதனால் வந்து எங்களோட பேலன்ஸ் வந்து 00 தான் காமிக்குது, $0. சரி, ஓகே, நம்ம வந்து எப்படி ஜாப் என்ட்ரி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேலே டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க, அந்த டேப் வந்து ஸ்டேட்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று லோட் ஆகும், அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஸ்பீக்கர் ஐக்கானுக்கும் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கவுண்டிங் வந்து கரெக்டாக தெரியும். ஓகே, கீழே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதனோட ஒர்க் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், ஆனால் உங்களுக்கு டைப்பிங் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆச்சா கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஒன்று லோட் ஆகும், அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அது என்ன லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ்னு கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் அப்படின்னு ஒரு பட்டன் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டேட்டா கேப்சர் வந்து கொடுத்துருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து 1 அப்படின்னு கொடுத்து உங்களோட எஸ்டிமேட் சீசன் வந்து 0.0035 அப்படி கொடுத்துக்கிறாங்க, அதாவது டாலர் தான். இது டாலர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 இந்த மாதிரி கூட டைப் பண்ணலாம். இது ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் ஒரு உழைப்பு போட்டால் தான் நமக்கு வந்து ஒரு மணிங்கிறது ஒரு எயின் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் டைமாக கூட பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hour நீங்கள் சும்மா இருக்கிற டைமில் வந்து பண்ணால் உங்களுக்கு வந்து இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான், ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி கொஞ்சம் கிடைக்கும். ஓகே, நான் வந்து இப்போதைக்கு ஒரு 10 கேப்சர் டேட்டா பண்ணுறேன், அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு 10 டேட்டா வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணுன்னா மேலே ஸ்டாப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகே, இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணால் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். சரி, இப்போதைக்கு நமக்கு வேணாம். நான் வந்து இப்போ 10 கேப்சர் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கிறேன், அதோட டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டாலர் வந்து இந்தியன் ரூபீஸ் எப்படின்னு பார்க்கணுன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் வந்து $INR அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாலர்லேருந்து இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணும். இப்போ நம்ம இதில் வந்து 0.03 நம்ம ஏர்ன் பண்ணுற அந்த மணியை வந்து அப்படியே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2.45 rupees பைசா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இப்போ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம், அதாவது வந்து 2.44 rupees வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 5 minutes தான், 5 minutesில் நம்ம வந்து 2 rupees ஏர்ன் பண்ண முடியுது. அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரு 1 hour 2 hour இந்த மாதிரி மினிட்ஸில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 60 plus 2.5
33 பைசா இந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து கொடுத்தோம்னா ஒரு 1 ஹவருக்கு 62 ரூபா 33 பைசா நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட்வேர் போகிறீங்களோ கண்டிப்பாக அந்தளவுக்கு உங்களுக்கு மணி வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் கூட 200, 500 நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து மணி வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். நீங்களே சின்னதாக ஒரு டாக்ஸின் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மணி நிறையாவே ஏர்ன் பண்ண முடியும். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 12,000 வரைக்குமே கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா இருக்கிற டைம் எந்த ஒரு ஒரு ஒர்க்குமே இல்லாத போது இது சும்மா ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர் கண்டிப்பாக பண்ணலாம். இது மூலிமா வந்து நமக்கு ஒரு மணி வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நம்ம வந்து ஏதாவது பொருள் வாங்கினாலும் சரி இது கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக காலேஜ் போகிறீங்கன்னு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ மணி வந்து எப்படி ஏர்ன் பண்ணிட்டோம்னு பார்த்துட்டோம். இது எப்படி நம்ம வந்து வாலெட்டில் எடுத்து பேங்க்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேபில் பே அவுட் அப்படின்னு ஒரு டேப் ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த வாலெட் மூலமா நம்ம வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது அப்படின்னு சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெப் மணி கொடுத்துக்கிறாங்க, ப்ராஃபிட் மணி கொடுத்துக்காங்க, பிட்காயின் இது போல் சில வாலெட்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து பேயர் அந்த அக்கௌண்ட் வந்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய வாலெட்டில் வந்து சில மினிமம் அமௌண்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வெப் மணிக்கு வந்து 0.50 டாலர் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாலெட்டுக்கும் ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேயர் அக்கௌண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக வித்ட்ரா வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். பேயர் அக்கௌண்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு எப்படி லாகின் பண்ணணும் அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், மேக் பண்ணுறேன். நம்ம வந்து பேயர் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணலாமா வேண்டாமான்னு வந்து ஒரு ஓட்டிங் லிஸ்ட் தரேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஓட் பண்ணுங்கள். அது தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் டெக் வீடியோ நிறைய வேண்டுமானால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாம்எஃப் டெக், பை பிரணேஷ்.